ஸ்வெட்டரு அப்புறம் ஒரு நம்மளுக்கு ஒரு உள்ளாடை ஒன்று சேர்த்து 900 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. சிங்கிள்ஸ்க்கு வந்து ரூம் தர மாட்டாங்களாமா, ஏன்னா வந்துட்டு இதை சூசைட் பண்ணிக்கிறாங்களாமா, தற்கொலை பண்ணிக்கிறாங்களாமா. கோயில் எப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க, அப்பவுமே குகைக்குள்ள போற மாதிரி இருக்குன்னு. நான் இந்த மாதிரி இருக்குன்னு நினைச்சே பாக்கலீங்க, யாராவது பார்த்து எடுக்கிறேன். அதனால என்ன பாருங்க, இந்த நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல சில்வர் தம்ளர், அதில் ஊற்றி சொல்லியிருக்கிறேன். வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல் மக்கள்ஸ், அனதர் ஏற்காடு வீடியோங்க. குளிர் தாங்க முடியலைங்க, சரியான குளிர், மழையில் வேறு நினைச்சிருமா, இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதனால் மழையில் நிலையங்காட்டி குளிர் அதிகமாயிருச்சுங்களா. அப்புறம் தான் லோக்கல் இருக்கிறவங்க விசாரித்தேன், கடை எங்கேயும் கேட்டேன், நான் வந்து ரூம் எடுத்துருக்கிறது பக்கோட பாயிண்ட்டுக்கிட்டீங்க. அப்புறம் அங்கே விசாரிச்சோன்னே ஏற்காடு தான் போவோம் அப்படின்னாங்க. இங்கே ஏற்காட்டில் வந்துங்க திருப்பூர் காட்டன்ஸ் அப்புடின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்திருக்கிறேன், ஸ்வெட்டர் வாங்குறதுக்காக வாங்கிட்டேன். இது வந்து 900 ரூபா சொன்னாப்பிளைங்க, இன்னொன்று 750 ரூபா சொன்னாங்க, இன்னொன்று வந்து 850 ரூபா சொன்னாங்க. இதுக்கப்புறம் காசுக்கேற்ற பண்ணியிருந்தானே, இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. போட்டவுடனே நல்லா கத கதப்போ துளியோட குளிர் தெரியல, அதெல்லாம் போட்டப்ப கூட அந்த ஜில் ஜில் ஜில்னு அந்த ஒரு ஈரத்தன் மருந்த மாதிரி தெரிஞ்சுது. இது போட்டவுடனே கப்புன்னு பயங்கரமாக இருந்துச்சு, கலரும் பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, இதே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சுங்க. ஏற்காடு வரீங்க அப்படின்னா தயவுசெய்து ஜர்கினே ஸ்வெட்டர்லாம் போட்டு வந்துருங்க, இங்கே முடியலைங்க, குளிர் தாங்க முடியலைங்க. இந்த ஸ்வெட்டரு அப்புறம் ஒரு நம்மளுக்கு ஒரு உள்ளாடை ஒன்று சேர்த்து 900 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. ஓகே, நீங்கள் ஏற்காட்டில் வந்து வாங்குற மாதிரி இருந்தாலும் இந்த திருப்பூர் காட்டிலே வந்து வாங்கலாம், எல்லாமே இருக்குது. லோக்கலில் விசாரிச்சுங்க ஸ்வெட்டர் எங்கே எடுக்கலான்னு கேட்டேன், இங்கே வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் விலை குறைவாக இருக்குது அப்படின்னாங்க, அதனால தான் இங்கே வந்து வாங்குறேன். அப்படிங்களா? ஓ ரைட், சொல்லட்டுங்களா? தி நெக்ஸ்ட் டே, குட் மார்னிங் மக்களே. நைட்டு தான் வருங்க, இந்த வீட்டில் கீழே தான் தங்கியிருந்தேன், மேலே வந்து அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 12 மணிக்கு ஆகிட்டு தான் இந்த கார் வந்திருக்க மாட்டிருக்குது. நைட்டு கொஞ்சம் பயமாக இருந்ததுங்க, ஏன்னா அப்போ நான் தங்கியிருந்த இடம் வந்து பக்கோடா வியூ பாயிண்ட்டுங்க. இந்த இடத்துல வந்து நிறையா வீடு எல்லாமே வந்து பேய் வீடு மாதிரி, எல்லாம் பழைய பழைய வீடாக இருந்ததுங்களா. இந்த அரண்மனையில் இருந்தவனுங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னால் ஓடிட்டானுங்களா, இப்போ யாரோ ஒரு இழிச்ச விலைக்கு வாங்கி. எப்பவுமே இதுக்கு முன்னாடி இந்த சீரீஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு 5-6 பக்கம் தங்கியிருந்தாலும் எல்லாமே வந்து சிட்டி காலம் அந்த மாதிரி தான், பக்கத்தில் ரூம் இருந்துச்சு அப்படி. பட் இந்த இது மட்டும் கொஞ்சம் தன்னந்தனியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, பயமாகவே இருந்தது. அப்புறம் நைட்டு எடிட் பண்ண மாதிரி 1 மணிக்கு மேலே உட்காந்து எடிட் பண்ணோன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு சாயந்தரம் பண்ண வேண்டிய எடிட் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்போ தான் பார்த்தே வெளியே கார் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் திருப்தியாக இருந்து எடிட்டிங் கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணினேன். சரி ஓகே, ஏன்னா மேலே யாரோ வந்திருப்பாங்களாட்டிருக்குது, ஸ்டே பண்ண வந்திருப்பாங்களாட்டிருக்குது. சூப்பர் மக்கள்ஸ், இங்கே இருக்கிற எல்லா வீடும் அப்படித்தாங்க, பழைய வீடு இடிஞ்ச வீடு அப்படி தாங்க இருக்குது. அதுக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சிங்கிள்ஸ்க்கு வந்து ரூம் தர மாட்டாங்களாமா, ஏன்னா வந்துட்டு இதை சூசைட் பண்ணிக்கிறாங்களாமா, தற்கொலை பண்ணிக்கிறாங்களாமா, அதனால் தர மாட்டாங்களாமா. எனக்கு வேறு நேற்று ரூம் கொடுக்கும்போது அதை சொன்னாங்க, அவர் வேறு ரூம் கொடுக்குறது வேறு, ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு கால் பண்ணி சொல்ல சொல்லுங்கண்ணா அப்படின்னாரா. ஜி அதெல்லாம் எதுவும் தேவையே இல்லை, இதுதான் நம்ம யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எடுத்து காமிச்சிங்க, அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தாப்புல. போலீஸே வந்து சிங்கிள்ஸுக்கு ரூம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆமாம் கப்புள்ஸாக இருந்தால் பிரச்சனையே இல்லையாமல் ஏற்காட்டில் வசதியாக போச்சு உங்களுக்கு. ஜாதி மக்கள் நான் சொல்கிறது இப்போ நிலவட்டு பசங்களை சொல்கிறேன், எல்லாமே தானே. சரி ஓகே விடுங்க, பை பீப். ஓகே ரைட்டு, சரி ஓகேங்க, அப்படியே கிளம்பலாங்களா, அதை வாருங்களா. அதில் பழைய பழைய வீடுங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா பக்கோடா வியூ பாயிண்ட் பக்கத்தில் இருக்கிறனால பக்கோடா வியூ பாயிண்ட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு ரூம்லேருந்து எல்லாமே எடுத்துக்கிட்டே. ஏன்னா நம்ம வந்து காலை வரைக்கும் தான் பேசணும், இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் பேசல, காலையில் கிளம்பிடுன்னு சொல்லி தான் பேசியிருக்கிறோம். டக்குன்னு பக்கோடா வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேக்கப் பேக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டுங்க, அப்புறம் அப்படியே உள்ள வால்பாறைகள் என்ட்ரு ஆகி ஒன்றா பார்த்துட்டு இன்றைக்கி சாயந்தரம் வீடு கிளம்புறதா பிளான். வாங்க அப்படியே பார்க்கலாம் வாங்க. நான் வாருங்க மக்கள்ஸ், அந்த பக்கம் தெரியுதுங்களா, அது எல்லாமே பழைய வீடா, அப்படியே இங்கே வாருங்களேன். இது ஏதோ ஒரு பழைய வீடு, இது பழைய வீடு தான், அப்போ ஏதோ ஒரு பழைய வீடு இல்லை, இதுவும் பழைய வீடு தான். அப்படியே இங்கே வாருங்களேன், இங்கே இந்த ஏரியா ஃபுல்லாமே எல்லாம் இந்த மாதிரி தாங்க இடிஞ்சு பழைய பழைய வீடாக இருக்குதுங்க, பேய் வீடு மாதிரியே. இதுவும் பழைய வீடா, இங்கே வாருங்க, இங்கிட்டு பாருங்கள், அதுவும் பழைய வீடு. இது வந்து தன்னந்தனியாக இருக்குதுங்க ஏற்காட்டுக்கும். இப்போ இந்த ரூமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ரைட் ஓகே, வெடி வெடி நம்ம ராஜா அப்படியே நின்றுட்டாப்புல, வாங்க எடுத்துகிட்டு போகலாமா. இதுக்கு முன்னாடி வந்து டயரை காமிக்கிறேன்னு சொல்லியிருப்பதா பாருங்க, பின்னாடி டயர் வந்து இந்த மாதிரி பட்டன் போட்டுங்க, இது வந்து கிரிப்புக்காக. முன்னாடி டயர் பாருங்களேன், அப்படியே வித்தியாசமாக போட்டிருப்பேன், மேக்ஸிமம் யாரும் இந்த மாதிரி போட மாட்டாங்க, நாம் இந்த மாதிரி போட்டிருக்கிறோம். எப்படி அப்படின்னா
ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்காக முன்னாடி நேர்பட்டனுங்க. அதுக்கப்புறம் சைடு வந்து பெண்டு திரும்புறதுக்காக அப்போ வந்து ஸ்கிட் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக வந்து சைடில் இந்த மாதிரி பட்டனு. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு மைலேஜுக்காக, மைலேஜ் ப்ளஸ் வந்து ஸ்மூத்துக்காக இந்த மாதிரி பட்டனுங்க. சைடு வந்து கொஞ்சம் கிரிப்புக்காக இந்த மாதிரி பட்டன், ரெண்டு கலந்த மாதிரி போட்டிருக்குது. சரி ஓகே போகலாங்களா? மிஸ் பண்ணிட்டேங்க. ஆக்சுவலாக காலையில் சன்ரைஸ் பார்க்கலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நம்ம வர்றதுக்குள்ளே சன் உதிச்சிருச்சு. நேற்று ரயிலில் மழை பெஞ்சிருந்துங்க. சரி எப்படி ஒரு 7 மணிக்கு அந்த மாதிரி தான் வந்து சன் வரும்னு நினச்சேன். கரெக்டாக பார்த்தா 6:30 இந்த டைமுக்கெல்லாம் சூரிய உதிச்சு வந்துட்டாப்புல. உள்ளே நிறைய கடைகள் இருக்குதுங்க. சண்டே அந்த மாதிரிலாம் வந்தோம்னாங்க, சாட்டர்டே சண்டேலாம் பயங்கரமாக இருக்கும் பாருங்க. இந்த பலூன் இது பண்ணுவோம்ல, அது இந்த ஆர்ச்சரு வில்லுடுவோம்ல, அதுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. உள்ளே பயங்கரமாக இருக்கும் போல. சண்டேலாம் ஜே 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 ஜேன்னு இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக நிறைய அந்த மாதிரி கடை தான். நம்ம ஆரம்பி கோயில் தேரில் வரும்ல அந்த மாதிரி கடை, அது போக சாப்பிட்ற கடை. வாங்க மக்கள், பக்கோடா வியூ பாயிண்ட்க்கு மேலே போகலாமா? இதுதான் பக்கோடா வியூ பாயிண்ட். எதனால் பக்கோடா வியூ பாயிண்ட் வச்சாங்க தெரில, ஏதாவது ரீசன் இருக்குமில்ல. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நான் தான் முதல்லன்னு நினைக்கிறேன் மேலே ஏறுறது. 6 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்திருக்கலாம், சரி பல்ல விளக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிட்டு இருந்த கேப்பில் சூரியன் வந்துருச்சு. வாவ் நல்லா இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. இருங்களேன். ஆ தெரியுதா, அந்த பக்கம் ஒரு வேலி, மலை முகடு, சூரியன் கீழே அப்படியே அழகிய பள்ளத்தாக்கு, ஃபுல்லாக கீழே இயற்கையான மரங்கள் செடிகள், அருமையாக இருக்குது. பேக் கேமரா காமிக்கிற பாருங்களா. இது தாங்க பக்கோடா வியூ பாயிண்ட், பக்கோடா வியூ பாயிண்ட். கீழே எல்லாம் அந்த இதுதான், அங்கே உள்ள அந்த இதுதான் அந்த சவுக்கு மரம், உள்ள அந்த காஃபி தோட்டம் அந்த மாதிரி தான். கீழே ஒரு ஊர் பாருங்க, தெரியுதா கீழே ஊர் மலை அந்த பக்கம் பாருங்க, ஒரு பள்ளத்தாக்கு. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அப்படியே போகுதுங்க. இங்கிட்டிருந்து பார்த்தா அந்த ஜவ்வாது மலையெல்லாம் தெரியும் போல். ஜவ்வாது மலையா? ஆ ஜவ்வாது மலை தான் தெரில. ஆ ஜவ்வாது மலை இல்லைங்க, இங்கிட்ட இங்கே ஜவ்வாது மலை இருக்குது. அது அந்த பக்கம் மலை ஏதாவது சின்ன சின்ன இல்லை தெரியுது, துறைசிகளெல்லாம் தெரியுது. கண்டு கட்டினதோட வரைக்கும் நல்லா பரந்த விரிந்த நிலப்பரப்பு தான். ஓகேவா, இதுதாங்க ஜவ்வாது, சரி பக்கோடா வியூ பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு ட்ராவல் பண்ணி ரூம்லேருந்து கிளம்பியாச்சுங்க. போகிற வழியில் வந்து நேரத்தே பார்த்தேங்க ஸ்கை பார்க்குன்னு சொல்லிட்டு. பேசிக் வந்து 1000 ருபீஸ் போல, 4000 ரூபாய் வரைக்கும் இருக்குங்களாம்மா. என்னென்னா அதை பாருங்களேன், அந்த மரத்துக்கு மேலேயெல்லாம் ரோப் மாதிரி கட்டிட்டுருக்குறாங்க, அதிலெல்லாம் நடந்து வரலாம் போல். உள்ளே நிறைய அட்வென்ச்சர் கேம்ஸ் இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி அந்த கிளாஸ் பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு, அது ஒரு 100 அடி ஹைட்டுங்களாமா, ஒரு 20 அடி நீளமாமா, அங்கெல்லாம் போய் இது பண்ணுற மாதிரி. அப்புறம் 360 டிகிரி கேமரா அதுன்னு சொல்லிட்டு எங்கிட்டு பாருங்களேன். உள்ளே போனால் நிறைய ஆக்டிவிட்டீஸுங்க. அந்த ஸ்கை பார்க்கெலாம் பாருங்கள், மேலே அந்த இடத்துல வந்து அதில் நடக்கிற மாதிரி. பட் நம்ம கால் வீக்காக இருக்குது சொன்னால் அதெல்லாம் போனோம் அப்படின்னா ஏதாவது இதாகி போயிடும், சுளுக்கி போயிடும். இப்போ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா போகிற மாதிரி இருந்தால் போகலாங்க. ஏற்காட்டில் இது கொஞ்சம் ஃபேமஸ் போல், இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணாங்களாமா, ரொம்ப ஃபேமஸ் போல். நேற்று பார்த்தா நிறைய பேர் உள்ளே இருந்தாங்க, நல்லா அட்வென்ச்சராக தான் இருக்கும் போலங்க. நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா சேர்வராயன் டெம்பிள் போகிறேங்க. சேர்வராயன் தான் அது பேர், அப்படி தான் நினைக்கிறேன். அங்கே பார்த்தா தெரியும், போர்டு வச்சுருப்பாங்க. உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்களாமாங்க. ஏற்காட்டிலே ஹையஸ்ட்டு வியூ பாயிண்ட் அதானுங்களாமா. இங்கே பாருங்க, போகிற வழியில் வந்து போட்டிங்கு அதெல்லாம் நேற்றே காமிச்சிருப்பேன். அண்ணா பூங்கா, தாவரவியல் பூங்கான்னு சொல்லிட்டு நிறையா பார்க் இருக்குது, பார்க்கலாம். போகிற வழியில் நல்லா இருந்ததுன்னா அதை பார்த்துட்டு அங்கே போகலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏற்காட்டில் இருக்கக்கூடிய அண்ணா பூங்காவுக்கு வந்துருக்குறாங்க. பெரியவங்களுக்கு வந்து 15 ரூபா, சின்னவங்களுக்கு 10 ரூபா. கேமரா எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா 50 ரூபாய்ங்களாமா. சரி வாங்க போல வாங்க, உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டிக்கெட் வாங்கிட்டு அப்படி உள்ளே போகலாங்க. ஏற்காடு பெரியது போலங்க. லேடிஸ் சீட்டு, ஜென்ஸ் சீட்டு, இதெல்லாம் சீட் இல்லை, இதெல்லாம் வந்து வியூ பாயிண்ட் பார்க்குங்களாமா. அந்த லேடிஸ் சீட்டு தான் இருக்காலே பெருசாமா. இதெல்லாம் ஃபவுண்டெயின்லாம் என்ன ஆன் பண்ணலீங்க, ஆன் பண்ணாங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். அதில் எதுவுமே நான் பண்ணலையா, அப்போ 15 ரூபா கொடுத்தது வேஸ்ட்டா? ஓகே, ஃபேமிலியாக வந்தால் அப்படின்னா ஜாலியாக ஃபோட்டோ ஷூட் பண்ணுறக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த தண்ணி வராமே எப்படி இருக்குதுன்னா, தண்ணி வந்தால் எப்படி நிற்கும், அருமையாக இருக்கும். நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணலாங்க. இப்போ கேமராவுக்கு வந்து 50 ரூபா வாங்குறாங்கல்ல, அதெல்லாமே ஒர்த் தான். ஏன்னா ஃபோட்டோ ஷூட்டு விட்டு கொளுத்தலாம். இங்கே பாருங்க செமையாக இருக்குது. இங்கே நான் பாருங்களேன், ஃபுல்லாக ரோஸடி தாங்க, எல்லாம் கலர் கலராக வச்சுருப்பாங்க போல். எல்லாம் வெட்டி விட்டுருக்குறாங்க, எல்லாம் இதுக்கு மேலே தான் பூக்க ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். நைஸ். அதுவாக உள்ள கண்ணாடி மாளிகை அண்ணா பூங்கா ஏற்காடுன்னு இருக்குது. பூங்கா வாருங்க, ஏகப்பட்ட பிளான்ஸ் இருக்குது, பட் எல்லாத்துலேயும் புல் முளைச்சி அது அப்படியே இருக்குது. இந்த பாருங்க, இந்த பக்கமெல்லாம் சுந்தர சூப்பராக இருக்குது. ஆ நம்ம பார்க்காத பூக்கள் இதெல்லாமே, இந்த பூவெல்லாம் பாருங்களேன்.
வாவ் செம்மையா இருக்குல்ல. அழகு 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 சூப்பர். உள்ளதான் போக முடியாது நினைக்கிறேன், சாத்தி வச்சிருக்கிறாங்க. அப்போ எனத்துக்கு தான் 15 ரூபா வாங்கினார் அவரு, சொல்லியிருக்கலாம் போலாமா? சரி, அதுக்குமே அவசரப்படக்கூடாதுங்க. வாவ் 15 ரூபா, இது ஒன்று குறத்துங்க, செம்மங்க. சூப்பர் 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 சூப்பர். தெரியுதுங்களா எத்தனை விதமான செடி கண்ணாடிக்குள்ளேயே இருக்குது, சூரிய ஒளி படுதில்லை அதனால் வளர்ந்துருது. எல்லாம் நிறைய செவந்தி பூக்கள் தாங்க. இந்த பூ பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்களேன். இதில் வந்து ரோஸ் கலர் இருக்கிற மாதிரி ஒரு வெரைட்டி, அப்படியே இங்கே பாருங்கள் வயலட் கலர் இருக்கிற மாதிரி ஒரு வெரைட்டி. நைஸ் நைஸ் நைஸ். இதாங்க ஏற்காட்டில் அண்ணா பூங்கா, நாலு வழியிலையும் போட்டு வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் பாருங்கள் அழகான இது, நிறையா வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் வந்து சும்மா அழகுக்காக வளர்த்துறதுங்க அந்த பிளான்ஸ். இதெல்லாம் சூப்பரே. அப்படியே இங்கே வாங்களேன், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்த நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸில் பாருங்கள், டொடன் ட்வாய் ஹார்டின்ல இது பண்ணியிருக்காங்க. இந்த செடியை ஹார்டின் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள், சூப்பரில் நிறைய உள்ளே இருக்குதுங்க. எல்லாம் அந்த அழகு செடி பிளான்ஸ் தான். வாவ் அட்டகாசமாக இருக்குதுங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக செதுக்கி விட்டுருக்காங்க. இதெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க, அழகு அழகு அழகு. நல்லா இருக்குதுங்க, அண்ணா பூங்காவும் நல்லா நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது, இந்த அளவுக்கு பண்ணுறதே பெரிய விஷயங்க. சூப்பர். இங்கே பாருங்கள் ஒரு அழகிய இது மாதிரி வியூ பாயிண்ட்டு அந்த இது இருக்குமெல்லாம், அந்த மாதிரி இது பண்ணி உள்ளே நிறைய பிளான்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இருக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கிறது இந்த இடம் தான். அருமைங்க, இந்த இடம் செம்மையாக இருக்குல்ல, அப்படியே போகிறது வெடி எடுக்கிறதுக்குலாம் செம்மையாக இருக்கும். சரி ஓகே மக்கள், ஏற்காட்டில் இருக்கக்கூடிய அண்ணா பூக்கா வந்து பார்த்தோம், சூப்பராக இருக்குது. 15 ரூபாய்க்கு குறத்து நல்லா நல்லா பண்ணிருக்காங்க, அருமையாக இருக்குது. எல்லா ரோஸ் செடியுமே வந்து இப்போ வெட்டி விட்டுங்க, குப்பை போட்டுருக்குறாங்களாம்மா. ஸோ அதனால் வந்து இப்போல்லாம் பூ இல்லைங்களாம்மா, பூவெல்லாம் பூத்துருந்துன்னு வைங்க. இந்த ரோஸ் செடியெலாம் அட்டகாசமாக இருக்கும் பார்க்குறக்கு, அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். சரி அங்கே அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். இதோ பாருங்கள் மக்கள், இதுதானுங்க ஏற்காட்டில் ஆறு, சரி ஆறுங்க பாருங்கள், ஏரி சூப்பராக இருக்குது. அங்கே ஒரு அக்கா பாருங்கள் மீன் பிடிச்சிட்டே போயிட்டே இருக்கிறாங்க, வலை விட்டுருக்குறாங்க. ஒரு அக்கா வலை எடுக்குதுங்க, வலை விட்டு விட்டு போவாங்களாட்டிருக்குது. ஆ வலை எடுக்கிறாங்களா விட்றாங்களான்னு தெரில, என்னமோ செய்கிறாங்க ஒன்றும் தெரில. சூப்பருங்க. சேர்வராயன் டெம்பிள் போகிற வழியில் பாருங்கள் இடம் எப்படி இருக்குன்னு. வாவ் சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா அந்த மூட்டை விழாவுக்கு பண்ணுறது. கணக்காக எல்லா இடத்தையும் எடுத்தோம்னா ஃபோன் ஸ்பேஸ் அதிகமாகிடும், எடிட் பண்ணுறதும் சிரமம். இப்போ ஒரு பக்கம் போகிறோம், முன்னாடி நல்லா இருக்குது அப்படின்னா வழி திரும்பிட்டு போயிட்டு ஹெல்மெட் மவுண்டில் மாட்டி வீடியோ எடுத்துகிட்டு எகைன் வந்து கழட்டி ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி கழட்டி சார்ஜ் போடணும், ஏன்னா டக்கு இல்லைன்னா சார்ஜ் போயிடும் மொபைலு. சாயந்தரத்துக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா அப்புறம் சார்ஜ் போட்டுகிட்டே இருக்கணும், பவர் பேங்க்லேயே போட்டுக்கிட்டே இருக்கணும். தப்புங்க, உண்மையிலுமே யூடியூபருங்கிறது சும்மா வெளியிருந்து பார்க்குறக்கு உங்களுக்குலாம் ஜாலியாக தெரியலாம். இந்த ஃபீல்டு ரொம்ப ரொம்ப டஃப்புங்க மக்கள். பட் என்னென்னா எனக்கு பழகிடுச்சு, தொடர்ந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் வீடியோ போட்டேன், 150 நாள் பக்கமாக வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னை பாருங்க, இடையில ஒரு 3 நாளோ 4 நாளோ தான் லைவ் வந்திருப்பேன், 3 நாள் லைவ் தான் இருக்கும். மற்ற எல்லாமே டெய்லி ஒரு வீடியோ, இப்போ தொடர்ந்து 150 நாள் போட்டேங்க. அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு யோசிச்சு பாருங்கப்பா. பார்த்தா உங்களுக்கு எல்லாம் ஜாலியாக சுத்துறான்ப்பா, இவனுக்கு என்னப்பா எல்லாம் ஒரு போகிறான் அப்படி இப்படின்னு தோணும். ஆனால் இதில் எவ்வளோ இந்த யூடியூப்புங்கிறது எவ்வளோ டஃபஸ்ட் ஜாப்புங்கிறது இதில் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும். சேர்வராயன் கோவில் போகிறதுக்கு ஆர்ச்சி பாருங்கள், பெருமாள் டெம்பிள் போலது. ஓகே 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 ஓகே, நான் கூட சிவன் நினச்சேன். போலாங்களா? அப்படியே ஹெல்மெட் மவுண்டில் மாட்டிகிட்டு பயணத்தை கண்டினியூ செய்வோம். இங்கே வந்து எப்படின்னா அபாயகரமான மேடாமாங்க, செகண்ட் கியரில் போட்டு ஏற்ற சொல்லியிருக்கேன். காவல்துறை வந்து காருடைய சிம்பிள் போட்டு செகண்ட் கியர் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பர். அம்மா அப்படியே என்ன அபாயகரமான மேடு, வாங்க ஒரு கை பார்த்துருவோம். நம்ம வண்டிக்கார பெட்ரோல் வேறு அடிக்கல, பெட்ரோல் அடிக்கணும். சேர்வராயன் போலாமா? காவல்துறை தவறுங்க, ரைட் சைடில் வச்சுருக்காங்க அபாயகரமான மேடு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் கியர் போட்டு அதை டிக் பண்ணி வச்சுருக்காங்க. செகண்ட் கியர் தான் காரில் வந்தால் ஏறணுமாம்மா.
ஓரளவுக்கு கொஞ்சம் டஃபஸ்ட் மேடு தாங்க. நம்ம வண்டியே வாருங்க. ஆனால் இதை விட மேடெல்லாம் ஏறணும் நேற்று. இதுதான் வந்து இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறோம்லங்க, இந்த சேர்வராயன் டெம்பிள் தான் வந்து இருக்கிறதுலையே ஹையஸ்ட்டு வியூ பாயிண்ட் ஆமாம். ஏற்காடு வந்தால் மஸ்ட்டு பார்க்க வேண்டியது, மஸ்ட் இம்பார்ட்டண்ட் இந்த இடத்த தான் பார்க்கணுமாம்மா. எல்லாம் ரொம்ப இதாக சொன்னாங்க, அதனால் ரொம்ப நான் ஆர்வத்தோடு போய்கிட்டுருக்கிறேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, ரொம்ப தான் இருக்கும் நம்புகிறேன். பேச முடியலை என்னால். போயினே இருக்குதுங்க. நினைக்கிறேன் பாருங்களேன் கோவில் போறதுக்கு ஃபுல்லான மேடுங்க. நல்லா லொக்கேஷன் சூப்பராக இருக்குதுங்க. அதே எங்கள் அப்பா ஏதோ நல்லா தான் இருக்கு மாதிரி இருக்கோ. ஆ வந்தாச்சுங்க, வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. யா 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 இருசக்கர வாகனங்கள் கட்டணம் வாங்கிட்டு உள்ளே செல்லணும். ஆயா வாருங்க, கை காட்டு குறுக்காட்டுது. வாங்குறேங்க ஆயா, இருங்க ஆயா வாங்குறேன். சேர்வராயன் கோயில் உள்ளே வந்தோடனே டூ வீலருக்கு வந்து 10 ரூபா டிக்கெட்டுங்க வாங்கியாச்சு. ஆயா சொல்கிறாங்க அங்கிட்டு போய் அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுங்களா, அதுலேயே பார்த்தோம் அப்படின்னா மேட்டூர் டேம் தண்ணி போகலாம் தெரியுமா, வெயில் அடிக்கிறதுக்கு தெரியும் அப்படின்னாங்க. டக்குன்னு போய் பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து கூட இந்த வியூ பாயிண்ட் பார்க்கலாம். ஆரம்பத்தில் வியூ பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு போய் அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வரலாம். ஓகேங்களா? ஓகே. உங்கள் வேறு ஆயா பார்வதிங்களா? ஓகே ஓகே. ஓ வரேங்க மக்கள். இதெல்லாம் அந்த பக்கம் ஏற்காடு இருக்கல, அதுதான் நினைக்கிறேன். ஃபுல்லாக சிட்டி இருக்கு. ஆனால் கரெக்ட் கரெக்ட் அங்கிருந்து இங்கே வந்துட்டுமா அப்படிங்கப்பா, வந்ததே தெரியலிங்க. சூப்பராக இருக்கு அந்த பக்கம்லாம். அப்படியே இப்படி பாருங்களேன், இங்கே ஃபுல்லாலாம் மேகமூட்டமாக இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், மேகத்துக்கு மேலே நம்ம இருக்கிறோம் தெரியுதுங்களா. இந்த காடெல்லாம் பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. வா அங்கங்கே பாருங்கள், ரெசார்ட்டு இந்த பள்ளத்தாக்கு ஒட்டியே கட்டியிருப்பாங்க. இதுக்காக அப்படின்னா தூங்கி எந்திரிச்சு அந்த பள்ளத்தாக்கல் முடிக்கிறதுக்காக. ஏற்காட்டினுடைய மொத்த அழகையும் இந்த சேர்வராயன் டெம்பிள் வியூ பாயிண்ட் இருக்கெல்லாம் இங்கிட்டு வந்தால் ரசிக்கலாம் போல. சூப்பராக இருக்குது. ஏற்காடுனா எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கிட்டு வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லாகவே இந்த காஃபி தேக்கு இந்த மிளகு தான், அதுதான் இங்கே டோட்டலாகவே எல்லாம் அப்படி தான் தெரியுது. மலை முகடுகள் அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மலை முகடை விட இப்போ நம்ம நிற்கிறத விட அங்கே ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா. அங்கே ஒரு வியூ பாயிண்ட் போட்டிருந்தாங்கன்னா பட்டாசாக இருந்திருக்கும். அங்கேருந்து அந்த ஒரு பள்ளத்தாக்கு பூரா பார்த்துருக்கலாம். ரைட் ஓகே. பேசும்போது நல்லா இருக்கு, ஆனா பெரிய அளவுல சொல்ல முடியலன்னு வைங்களேன். நல்லா ஹில்ஸ் வந்து இங்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில பக்கம் தனுவலா, ஒரு சில பக்கம் அப்படியே அடர்ந்த அப்படியே ஒரு பரப் நீளவாக்கில் போகுதா. அதனால் வந்து பெருசாக வந்து இந்த கொண்டரங்கி மலை நம்ம போனோம்ல, அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உச்சி ஏறி இன்னும் அப்படின்னா பயங்கரமாக தெரியும் வியூ வியூலாம். பட் இங்கே வந்து அந்தளவுக்கு சொல்ல முடியாது. பட் அந்த நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே ஒர்த்து தான். அடுத்து பாருங்கள், இதுக்கு பேர் என்னென்னது? ஏடிவி. ஆ இந்த ஏடிவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏலகிரியில் நான் சொல்லியிருப்பேன். சும்மா கொஞ்சம் தூரம் மொக்கங்க, சும்மா ஒரு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மீட்டர் கூட வருது. அதை சுற்றிட்டு வர்றதுக்கு 300-500 கேட்டாங்க. அதனால தான் அங்கே போகல. இங்கிட்டு வந்து நல்லா பெருசாக இருக்குது. அது இல்லாமல் இங்கே ஒர்த்து, ஏன்னா கல்லும் கரடமாக இருக்குது. பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன், இந்த ரோடை பார்த்தாலே தெரியும் சூப்பராக இருக்குது. 100 ரூபா தாங்க, ஏற்காட்டில் 100 ரூபா தான். பட் வீக்கெண்டில் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் சூப்பராக இருக்குது. சேர்வராயன் கோயில் வந்தீங்க எப்படி அதை ட்ரை பண்ணலாம். ஏலகிரியில் பார்த்தேன், ட்ரை பண்ணலாம் நினச்சி ட்ரை பண்ணலாம். இங்கே ஏற்காட்டில் கீழேலாம் பார்த்தேன், அங்கேயுமே வந்து மொக்கையா சும்மா ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு ஸ்பேஸ் மாதிரி ஓட்டுற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த இடத்துல சேர்வராயன் கோயில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. இந்த இடத்த பாருங்களேன், நல்லா விசாலமாக நல்லா கல்லும் கரடமாக இருக்குது. நம்ம விட்டு ஜாலியாக அப்படியே ஃபன் பண்ணிட்டு வரலாம். ரைட் ஓகே மக்கள்ஸ், வாங்க அந்த சிவப்புகள் வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு ஃபன் பண்ணலாம். மாமே
பண்ணி திருப்பி கொண்டா நிறுத்துறாருங்க. ஒரே எதிர்ப்பு திருப்பி விட்டாரு. இந்த வண்டி எவ்வளவு தலை வருது? இந்த வண்டி எவ்வளவு வருது? 1.5 லட்சம் ரூபாயா? 2.5 லட்சமா? அப்படியே அப்பா. ஆமாங்க, இந்த டயரே வருங்க. ஒரு டயரு 5000 ரூபா வருங்க. ஆ, 9000 ரூபாயா? அப்படியே சாமி. சரிண்ணா சரிண்ணா, ஓகே. மக்கள்ஸ், அடுத்து வந்து நம்ம தலைவர் நம்மளுக்காக ஒரு ஸ்டண்ட் ஒன்று பண்ணி காமிக்க போறாரு. சூப்பர் தலைவா, சூப்பர் தலைவா, சூப்பர் தலைவா, செம்ம. இது எப்படி ஒரு பிரேக்கை பிடிச்சிக்கிட்டு இது பண்ணுறது? அப்படியே ஸ்டேரிங் திருப்பினது ஆகுமா? கீழே விழுகாத வண்டி விழுகாது. அதான் அதான் அதான், ஓகே 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 ஓகே. எல்லாம் ஃபுல்லாக அந்த காஃபி இருது, அந்த இதுதான் போல. பெருசாக ஒன்றும் ஃபால்ஸ் போனால் செம்மையாக இருக்கு நினைக்கிறேன். கரெக்ட், ஃபால்ஸ் போனால் பட்டகாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வா, இது நல்லா இருக்குதுங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குதுங்க. தெரியுதா, சூப்பராக இருக்குது. ஆ, இங்கே பாருங்களேன், ஃபாரஸ்ட்டெல்லாம் தான் பாருங்க. அந்த சென்டரில் குஞ்சூன்னு மட்டும் தான் ஃபாரஸ்ட்டு, எல்லாமே ஃபாரஸ்ட்டு தான். ஆனால் அந்த மற்றது எல்லாமே அந்த சவுக்கு தோப்புங்க, சவுக்கு தோப்பு உள்ள அந்த காஃபி தான் இது. இதுதாங்க ஏற்காடு. மக்கள்ஸ், இங்கே நான் பாருங்க, இந்த சேர்வராயன் கோயில் எப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்பவுமே குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குன்னு நான் இந்த மாதிரி இருக்குன்னு நினச்சே பார்க்கலிங்க. யாராவது பார்த்தா வெளியே எடுக்கிறத சொல்லிடுங்க, பயமாக இருக்குது. உங்கள் வீட்டு காட்டியாகணுங்கிறக்காக வெளியே எடுக்கிறேன். இங்கே நான் பாருங்க மக்கள்ஸ், குகை மாதிரி போகுதுங்க. நான் ஐயோ, அதை மிஸ் பண்ணியிருப்பேங்க. நல்ல வேலை கோவில் நீக்கலேன்னு நினச்சேன். சைடில் இருக்குது. வாவ் வாவ் வாவ், நாராயணா ஓம் நமோ, நாராயணா ஓம் நமோ, நாராயணா ஓம் நமோ, நாராயணா. கும்பிட்டுங்க மக்கள்ஸ். இங்கே பாருங்களேன், கைலாயத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அந்த பத்தி இருக்கிறக்கும் மேலே இந்த பாறையெல்லாம் இருக்கிறக்கும். ஆண்டவா, சரி ஓகே, டக்குன்னு வெடியை ஆஃப் பண்ணிடலாம். உள்ளே வாருங்க, குகை போயிட்டே இருக்கும் போல. மக்கள்ஸ், இந்த குகை வந்துங்க இங்கிருந்து உள்ளே போ, உள்ளே கொஞ்சம் தூரம் போனால் கொஞ்சம் பயமாக இருந்தது, அதனால் வந்துட்டேன். இங்கிருந்து தலைக்காவேரி வரைக்கும் போகுதுங்களாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னார். ஆனால் என்ன, யாரும் போனதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். செம்மங்க, வா, மிஸ் பண்ணியிருப்பங்க இந்த கோயிலை. சே, வாங்க வாங்க. இந்த கோயில் எவ்வளோ பழமை இருக்கா? இது 1000 வருஷம் முன்னாடி இருக்குண்ணா. 1000 வருஷம் முன்னாடி இருந்திருக்கா? 1000 வருஷம் முன்னாடி இருந்திருக்குங்களாம்மா. சூப்பருங்க. சரிண்ணா, நினச்ச கூட பார்க்கல இப்படி பெருமாள். நானே எது தெரியுமா பார்த்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில், நான் இந்த கேட்டை பார்த்துட்டு இதுதான் கோயில், இதை பாருங்க இந்த மரம் இருந்ததுங்களா, இது இந்த கோயில் சாத்தியிருக்குது அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலை ஐயனுடைய அருள் இல்லை அப்படின்னா நம்ம உள்ளே போய் பார்த்துருக்க முடியாது. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃபேவரட் தெய்வமே பெருமாள் தானுங்க. வேறே கேசவன் தான் ஃபேவரட்டே, பெருமாள் தான். ஆனால் நான் தான் சிவன் பக்தன். ஆனால் இவரே ரொம்ப பிடிக்கும். அப்பப்போ தலைவரையும் சந்திச்சுக்கிறது சூப்பருங்க. ஓகே, ஹாப்பி ஹாப்பி. ஏற்காடு வந்ததில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டது இந்த சேர்வராயன் கோயில் போனது தாங்க. அண்ணாமலையார் கோயிலுக்கு ஹாப்பி, இந்த சேர்வராயன் கோயிலுக்கு ஹாப்பி. பேக் விட்டு வரம் பாருங்க நம்ம பாட்டுக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொல்லிமலையில் வந்து இந்த மொடவாட்டு, மொடவாட்டு மொடவாட்டு கிழங்கு சூப் குடித்தோம்ல, அதே மாதிரி இங்கே ஏற்காடுலையும் இருக்குதுங்க. எல்லா ஹில்ஸ்லேயுமே இந்த கிழங்கு ஃபேமஸ் போல். அதில் சமீபத்தில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வேறு இந்த கிழங்குனுடைய சூப்பு குடிச்சோம் அப்படின்னா ஏகப்பட்ட வியாதிக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி போட்டாங்களே, அதனால் இப்போ நிறைய மக்கள் இதை குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். வாங்க அப்படியே அந்த கிழங்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சூப் வாங்கி பாருங்கள் மக்கள். மொடவாட்டு கிழங்கு சூப்பு, அத்திப்பழம் தேன் போட்டு தரப்படும். அத்திப்பழத்தை வந்து அப்படியே சாப்பிட்லாங்க, தேன் போட்டு சாப்பிட்டா நல்லா தித்திப்பாக இருக்கும், அதனால தான் தேன் போட்டு தருவாங்க. இங்கே பாருங்க, இதுதாங்க மொடவாட்டு கிழங்கு. இந்த கிழங்குல தான் சூப்பு வைப்பாங்க. நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது.
பாருங்க, எனி டைம் சூடாகவே இருக்கும். நெக்ஸ்ட் அக்கா அவள் சூப் ஊற்ற சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த நார்மல் பிளாஸ்டிக் கப் இருக்கும் பாருங்க, அது வேணான்ட்டேன். ஏன்னா அதில் மெழுகு இருக்கும், உருகி வரும், உடம்பு கெடுதல். அதனால் என்ன பாருங்க, இந்த நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல சில்வர் தம்ளர், அதில் ஊற்ற சொல்லியிருக்கிறேன். ஓகே சூப்பர்க்கா. எவ்வளோக்கா ஒரு டம்ளர்? 10 ரூபா. 10 ரூபா. ஓகே ஓகே மக்கள் வாங்க. முடவாட்டு கிழங்கு சூப்பு குடிக்கலாம். நான் காலங்கத்தில் சோரே சாப்பிடல, வெறு வயிற்றில் குடிக்கிறோம். வெறு வயிற்றில் குடிச்சோம் நாம தானங்க. சரி சரி சூப்பராக இருக்குங்க இது. அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இது. கிழங்கு எவ்வளோ ஒரு கிழங்கு? கிலோ 100 ரூபாய்ங்களா? நல்லா இருக்குங்க. கம்பல்சரி எந்த ஹில் ஸ்டேஷன் போனாலுமே இந்த சூப் பார்த்தீங்க அப்படின்னா விட்டுறாதீங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ரெகுலராக கிடைக்கக்கூடிய பொருள் கிடையாது, அரிதான பொருட்கள். சொன்னாலும் கம்பல்சரி வாங்கிட்டீங்க சரிங்களா சூப்பர் மக்கள்ஸ். ஆட்டுக்கால் சூப்போடவே இதில் சத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்துருக்கேன். பட் அது எந்த விதத்தில் ட்ரூத்துங்கிறது எனக்கு தெரியல, பட் பார்த்துருக்குறேன். ஓ சரி சரி சரி, இவர் கணக்காக அந்த அக்கா சொல்கிறாங்க ஆட்டுக்கால் சூப் வந்து ப்ரெஷர் இருக்கிறவங்க குடிக்க முடியாது, இது வந்து எல்லாருமே குடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் இது வெஜ்ஜு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் இன்னொரு டம்ளருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வேற மாதிரி டேஸ்ட். இது எப்படி வைக்கணும்? உள்ள இஞ்சி சேப்பிட்டு இருக்கும், இல்லையா நம்ம காய்கறி அரைஞ்சு போட்ட மாதிரி வெட்டி போட்டுக்கலாம். வெட்டி போட்டுக்கலாம், இடிச்சு போட்டுக்கலாம், அரைச்சு போட்டுக்கலாம், எப்படி வேணா போட்டுக்கலாம். சரி, அது கூட நம்ம சேர்க்கறது இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு, மிளகு சீரகம், மிளகு சீரகம், கரம் மசாலா, கரம் மசாலா, உப்பு, உப்பு, மல்லித்தூள், மல்லித்தூள், நல்லா கொதிக்கி விட்டு இறக்கும் போது கொத்தமல்லி கருவேப்பிலை, கொத்தமல்லி கருவேப்பிலை. பாத்தீங்களா பாறையில தான் அந்த கிழங்கு வளரும். பாறையில தான் வளருமா? பாறையில தான் வளரும். பெரிய பெரிய கொடி மாதிரி இருக்குமா? எப்படி கொடி மாதிரி? ஒரு பாறையில ஒட்டிட்டு வரும். ஓஹோ பாறையில ஒட்டி இருக்குமா? பூமி கடியெல்லாம் வராது, பாறை மேல தான் இந்த கிழங்கு வளரும். ஓ இப்போ இதெல்லாம் கொண்டு வச்சு எங்க ஏரியல வராது? உங்க ஏரியல வராது. ஓ 6 மாசத்துக்கு இந்த கிழங்கு நல்லா இருக்கும். 6 மாசத்துக்கா? 6 மாசத்துக்கு அப்படி இருக்குமா? அப்படியே இருக்கும். வெளியே ஓபன் பண்ணா அதை வாங்கிட்டு போற அப்படினா 6 மாசம் வச்சிருக்கலாமா? வச்சுக்கலாம். தண்ணி மட்டும் லைட்டா தெளிச்சு வச்சுக்கலாம், காயம் இருக்கும், மண்ணில் போட்டு பச்சு வச்சுக்கலாம். கெட்டு போகாது, புழு ஒண்ணுமே வைக்காது. கை கால் வலி, மூட்டு வலி, எலும்புக்கு, நரம்புக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15 நோய்க்கு சம்மந்தப்பட்டது நல்லா யூஸ் ஆகும். 15 நோய்க்கு இருக்குது. டாக்டர் சொல்றாங்க 48 வியாதி சொல்றாங்க குணமாகும் அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சு 15? ஓகே ஓகே. எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. எலும்புக்கு ரொம்ப நல்லது, எல்லாருமே சாப்பிடலாம். ஓ சரி 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 சரிங்கக்கா. நம்மளுக்கு ஒரு 1/2 கிலோ கொடுங்க மக்கள்ஸ். ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கலாங்க. 1/2 கிலோ வருது, பாப்பா எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இப்போ அந்த 1/2 கிலோ, 1/2 கிலோ எத்தனை தடவை சூப் வைக்கலாங்க? ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா வீட்டில், 4 பேர் இருந்தாங்கன்னா அதில் 2 டைம் வைக்கலாமா? அதில் ஒரு 2 டைம். ஓ அதிகமாக போட தேவையில்லையானுக்கா? அதான் அதான் எங்கள் வரங்க. 1/2 கிலோவே எவ்வளோ வருது வருங்க? சூப்பருங்க. குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே எல்லாமே சாப்பிடலாங்களா? எல்லாருமே சாப்பிடலாம். நம்மளுக்கு நெஞ்சு சளிக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லது. ஓ ஏங்க இது கூட எல்லாமே நல்லா இருக்குமில்லங்க? இதெல்லாம் இந்த இது இது கொடுத்துருங்க. இந்த இது கொஞ்சம் பார்த்தா இதாக இருக்குது. இந்த இதில் இந்த இது கொஞ்சம் பச்சையாக இருந்த மாதிரி இருந்தது. ஆ ஓகே சூப்பர். ஓகே மக்கள்ஸ், 1/2 கிலோ வாங்கியாச்சுங்க.